உடலெழுச்சியை தீர்க்காம அதை கட்டுப்பிடிச்சு வச்சு அதை அடக்கி வச்சு எல்லாம் பண்றப்ப என்ன ஆகும்னா முழுமையை இறைவனை தரிசனம் பண்ண முடியாது. இங்கு நிறைவேற வேண்டிய ஆசையெல்லாம் நிறைவேறிவிட்டால் வெளிப்படையாக இங்கே எதுவுமே தேங்கி இருக்காது. தேங்கி இல்லாதப்ப என்ன வெட்ட வெளியா இருக்கும். வெட்ட வெளியா இருக்கும்போது எதை வேணுமா உள்ள கொடுக்க முடியும். அப்ப இறைத்தன்மைங்கிறது அதிகமாக உள்ள பயணம் பயணம் செய்ய தொடங்கும். அப்படிலாம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வலுக்கட்டாயமாக எனக்கு பெண்ணெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், வலுக்கட்டாயம் எல்லாத்தையுமே அடக்கி அடக்கி வைக்க வைக்க அது வந்து உங்கள் உடலையே சிதைக்கக்கூடிய வேலை செய்யும். விந்துவை வெளியேற்ற வேண்டிய நேரத்தில் நீங்கள் வெளியேற்றினாலும் வெளியேற்றப்பட்டவர்களும் மாதம் மாதம் நீங்கள் குளிக்கப் போகின்ற பொழுதோ அல்லது மலம் கழிக்கப் போகும்போதோ சிறுநீர் கழிக்கும் போதோ தானாக போயிடும். சில நேரத்தில் தூக்கத்திலேயே வந்து விந்து வெளியே வந்துடும். நீங்கள் அடக்கி வச்சாலும் வெளியே வரத்தான் செய்யும். அப்படி அடக்கி வைக்காம விட்டோம்னா சில நேரத்தில் அது நோயாக மாறிடும். யூரின் இன்ஃபெக்ஷன் நோயாக மாறும், யூரின் ட்ராக்டில் ஏற்படக்கூடிய புற்றுநோயாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. அதனால் வந்து பார்க்குற பொண்ணெலாம் அனுபவிக்கணும், எல்லா பொண்ணையும் கட்டி பிடிச்சி கொடுக்கணும் அதுதான் தவறு, அதுதான் மகா தவறு, சரியா? அது துரோகம், அதை பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு பெண்ணை பார், அந்த பெண்ணோடு இன்பமாக வாழ், எல்லையில்லா இன்பத்தில் திளைத்து வாழ். எந்த சாமியாரெல்லாம் பெண்களை தொட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வருதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முறையான தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தாதவர்கள் மட்டும்தான். உடனே நம்ம சாமியாரை வந்து குறை சொல்லிடுறோம், நான் வந்து சாமியார் போய் ஒரு பெண் கூட போய் படுத்துனேன் அப்படின்னு. எல்லாருமே பெண் கூட தான் படுக்கிறாங்க. சாமியார் வந்து போதனை பண்ணால் அவன் பெண் கூட படுத்தா மட்டும் தவறாகி போயிடுது. நீங்கள் ஏன் அங்கே போய் கேமரா வைக்கிறீங்க? மோசமான சாமியார் தெரியுது, அங்கே ஏன் போகிறீங்க? அவ்வளோதான் விஷயம், ரெண்டு தான் பார்க்கணும், சரிங்களா? சாமியார் கதையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம சிவன் இருக்கக்கூடிய அந்த உபதேச பொருளை வந்து வருவோம். அப்போது இப்போ ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடுவதை நான் விட்டுவிட்டேனுங்க, எனக்கு பிடிக்கல, அதனால் நான் மாமிசம் சாப்பிட நிறுத்திட்டேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் மாமிசம் சாப்பிட நிறுத்திட்டீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி இயற்கைக்கு மாறுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இயற்கைக்கு எப்படி மாறுறது அப்படின்னா, ஐயா வணக்கம், நீங்கள் போகிற எல்லாத்துக்குமே நான் வணக்கம் சொல்கிறேன் பேசிட்டு இருக்கிறதுனால, நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். இயற்கைக்கு எப்படி மாறுறது அப்படிங்கும்போது, இயற்கைக்கு மாறுறதுக்கு முத உங்களுக்கு எந்த உணவெல்லாம் பிடிக்குதுன்னு பாருங்கள். இயற்கையான உணவில் அதை முத எடுத்து உண்ண தொடங்குங்க. சில நேரத்தில் கீரைகள் ரொம்ப பிடிக்கும், அந்த கீரையே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சூப் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும், சில நேரத்தில் டீ வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். டீனா என்னென்னா சுடு தண்ணி அந்த கீரை இலைகளை போடுறது, பழங்கள் கிட்ட போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறது தான் டீ. சூப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு, வெங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாத்தையுமே போட்டு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு, கல் உப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி குடிக்கிறது சூப்பு, சரிங்களா? வடிகட்டி குடிக்கிறது. இப்படி சூப்பாகவும் கீரையாகவும் டீயாகவும் வச்சு பிடிக்கிறதுக்குமே, சில நேரம் கீரை வச்சு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். இப்போ மாமிசம் சாப்பிட்றவங்களும் கீரை சாப்பிட்லாம், மாமிசம் சாப்பிடாதவங்களும் கீரை சாப்பிட்லாம். மாமிசம் சாப்பிடாதவங்களுக்கு கீரை எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். மாமிசம் சாப்பிட்றவங்களாக இருந்தாங்கன்னா முருங்கைக்கீரையை தவிர வேறு எந்த கீரையும் மாமிசம் சாப்பிடக்கூடிய நாளில் சாப்பிடக்கூடாது. ஆனால் முருங்கைக்கீரைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் மாமிசம் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், மாமிசம் சாப்பிடாட்டினாலும் முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்லாம். அந்த அளவிற்கு சிறப்பானது தான், ஒரு அற்புதமான விஷயம். உங்கள் நரம்பை பலப்படுத்தி, உங்கள் நுரையீரலை சுத்தப்படுத்தி, உங்கள் இரத்த ஓட்டத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா அது முருங்கைக்கீரை மட்டும்தான். அந்த காலத்தில் முருங்கைக்கீரை மரம் வந்து நிறைய இருக்கும், கொஞ்ச நஞ்சமில்ல, ஏகப்பட்ட முருங்கைக்கீரை மரம் இருக்கும். பார்க்குறவங்கலாம் படித்து டெய்லியுமே சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையை வந்து நெய்யில் போட்டு வதக்கி சாப்பிடுவாங்க, வெண்ணெயை வந்து நெய்யாக உருக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவாங்க, அப்புறம் முட்டையை வந்து உடச்சி போட்டு முருங்கைக்கீரையை வதக்கி அந்த முட்டையும் முருங்கைக்கீரையும் சாப்பிடுவாங்க. தனியாகவே முருங்கைக்கீரையை வதக்கி சாப்பிடுவாங்க, முருங்கைக்கீரையை வந்து பொடியில் சாப்பிடுவாங்க, முருங்கைக்கீரை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இப்படி எல்லாத்துலேயும் முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே விந்தணுக்கள் வந்து ஸ்ட்ராங்காகும், விந்தணுக்கள் சாப்பிட்டா குழந்தை பிறக்க தன்மை வரும், மனைவி கூட உடலுறு கொள்வதற்கான இன்பம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து அதிகமாக பாக்கியராஜ் கூட என்ன பண்ணுவார், முருங்கைக்காயை பற்றி அதிகமாக பேசுவார், சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு உங்களே ஆண் தன்மையை உயிரோட்டமாக வச்சுக்கூடிய மரம் அப்படின்னு சொன்னால் அது முருங்கை மரம். அந்த முருங்கை மரம் வந்து சில நேரத்தில் அமானி சீவலையும் பண்ண தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் ஏதாவது தீமை வந்துச்சுன்னா முருங்கை மரம் முறுக்கிட்டு நிற்குமாமா. அதனால தான் முருங்கை மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பேய் இருக்குது அர்த்தம் இல்லை, உங்கள் வீட்டில் வரக்கூடிய துன்பத்தை இது முறுக்கி காமிக்கும். சில நேரத்தில் ஏதாவது ஒருத்தர் உயிர் போகுதுன்னா முருங்கை மரம் உடஞ்சே விழுந்துடும், தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி அதிசயம் நடக்கும். பட்ட 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 பட்டம் அப்படி திருகும் பார்க்கணும், அப்படி திருகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி திருகி விழுந்து காட்சி கொடுக்கும். நாய்கள் உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் ஊழிகிட்டே இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தருக்கு உடல் உயிர் சம்மந்தப்பட்ட இம்சை இருக்குன்னு அர்த்தம். சில உயிர்கள் உடம்பு விட்டு போக போதுன்னா நாய்களுக்கு தெரிஞ்சிடும், நாய்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஊழிகிடும். மாடுகளுக்கு தெரிஞ்சிடும், மாடுகள்லாம் வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த புரிதல் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் இறைத்தன்மை வந்து புரிய தொடங்கும். எப்படா இது மட்டும் இப்படி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வந்து அமானுசியமான விஷயம் நடக்கும் போது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பறவைகள், அதாவது இயற்கைக்கு ஒத்து வராது இல்லைன்னா அங்கே இருக்க ஒரு பறவைகள்லாம் அங்கேருந்து காணாமல் போகும். அங்கே கூடிய நாய், மாடு, ஆடு எல்லாமே என்ன பண்ணும், அந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்து போக தொடங்கும். இதெல்லாம் எப்படி? அது தன்னுடைய உயிரோடு இந்த இயற்கையோடு சேர்ந்து பயணம் பண்ணுது. அப்படி பயணம் செய்வதற்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது சிவனை, அதாவது இந்த ஜீவனை வணங்குகின்ற பொழுது தெரிய வரும். மெய்ப்பொழுது தெரிஞ்சாலும் தெரியும். அந்த மாதிரி உயிராக இருக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனாக மாறுது. நாயாகவும் பன்னியாகவும் ஆடாகவும் மாடாகவும் கோழியாகவும் புழுவாகவும்
பறவையா இப்படி என்னென்னமோ இருக்கக்கூடிய உயிர் தான் வந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 மனுஷனாக வந்து நிற்கிது, குரங்கு வரைக்கும் வந்துட்டு. ஏன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிணாமம் வந்து அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணுங்கிற ஏக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு சில உயிரினத்திலிருந்து வந்தது எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் ஒரு சில உயிரினம் இருக்கும், அதுதான் அமீபா செல் அப்படிங்கிறது. நம்மளுடைய இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 72,000 ட்ரில்லியன் செல்கள் வந்து இருக்குது, இயங்கும் இயக்காது எல்லாமே சேர்ந்து 72,000 இருக்குது, இயக்கத்தோடு இருக்கக்கூடிய 100 பில்லியன் செல்கள் இருக்குது. அப்படி இவ்வளவு செல்கள் சேர்ந்தால் நாம் எல்லாரும் மனுஷனாக வந்து வாழ்ந்துக்கிறோம். நாம் நினச்சிக்கிறோம் ஒரே ஒரு உயிர், ஒரு அரசியல்வாதி நான் ஓர் உயிர், நான் பண்ணுறது தான் எல்லாமே சட்டம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருப்பான். சரிங்களா, நான் தான் எப்பயுமே வந்து சட்டம் அப்படின்னு சொல்லி இப்படி பயங்கரமாக என்ன சொல்கிறது, தான் செய்யக்கூடிய விஷயத்தில் மட்டுமே நிற்பார். ஒரு போலீஸ்காரர் போலீஸ் ஆகிட்டாருன்னா நம்ம சொல்கிறது தான் விஷயம், நம்ம துப்பாக்கியில் சொல்லலாம், யாரை வேணால் அடிக்கலாம் உதைக்கலாம் அப்படின்னு வாழக்கூடியிருப்பாங்க. ஒரு ஏரியா கவுன்சிலர் ஆகிட்டால் கூட அவங்க இஷ்டம் போல் வாழ்வாங்க, கொஞ்சம் பலசாலியாக இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க இஷ்டத்துக்கு அடித்து தொடர்வாங்க, எல்லாத்தையுமே அடித்து தொடர்த்துவாங்க ரவுடியாக இருக்கிறவங்களாம். இப்போ ரவுடியாக இருக்கிறவங்க, போலீஸ்காரர் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, இன்னும் பெரிய பெரிய அதிகாரம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த பதவி பறிக்கப்பட்டு நாடி நரம்பு தளர்ந்து போய்விட்டால் அவங்க எதாவது பண்ண முடியுமா? ஆனால் இறைப்பணியில் இருக்கவங்களுக்கு, ஆரம்பத்தில் சிறு வயதிலிருந்து இறைப்பணியிலேயே இருந்துகிட்டு வரவங்களுக்கு நாடி நரம்பு தளர்ந்து போக 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 இன்னும் அது மெருகேறிட்டே போகும். சில பேர் சொல்லுவாங்க, இப்பயே ஏண்டா சிவனை கும்புறா தெய்வத்தை கும்புறான்னு உட்காந்துருக்குறேன், நீயே அதெல்லாம் கும்புறா, அதெல்லாம் வயசான காலத்து செய்ய முடியுது. வயசான காலத்து செய்யணும்னா இளமையில் நீ செய்து உருவேற்றி வைத்தால்தான் வயதான காலத்து ஜோதியாக பிரகாசிக்கும். இளமையில் ஒன்றுமே செய்யலை, இளமையில் செய்ய செய்ய வந்து என்னன்னா முதுகுத்து தியானம் செய்யக்கூடியவனுக்கு, உண்மையாக தியானம் செய்யக்கூடிய முதுகுத்தண்டை வளைத்து உட்கார முடியாது. முதுகுத்தண்டை வளைத்து உட்கார்ந்தான் என்றால் அவனால் வலி பொறுக்க முடியாது. நார்மலாக கூடிய மனுஷன் முதுகுத்தண்டை வளைச்சி உட்காந்தா நல்லாயிருக்கும், ஆனால் தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் முதுகுத்தண்டு நேராக வச்சு தான் உட்காந்தா மட்டும் தான் நல்லாயிருக்குமே ஒழிய, முதுகுத்தண்டு வளைச்சி உட்காந்தானா வலி பின்னி எடுக்கும். அப்போது அந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கும்பொழுது வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்கர எழுச்சி அந்த சக்தியை வந்து வாங்கி உள்வாங்கி அது ஆனந்தமாக உள்ளுக்குள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதுதான் தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு. சரிங்களா, அந்த அளவிற்கு எதிர்பார்ப்பை அதிகமாக கொடுத்து உங்களோடு பயணிக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த ஜீவனை உணர்ந்து கொண்டு உபதேச பொருள் புரிந்து கொண்டு தியானம் செய்யக்கூடியது தான். இப்போ வயசான காலத்துக்கு போது எல்லாமே தளர்ந்து போனதுக்கப்புறம் இப்படியே உட்காந்துக்கிட்டே இப்படியே குனிஞ்சு உட்காந்துக்கிட்டே வச்சுக்கோங்க, ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ வந்து முதுகு நேராகுமா? ஆனால் இன்னைக்கு நீங்கள் வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய அற்புதமான விஷயங்களை தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண உங்களுடைய உடல் தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது நேராக நிற்கும்போது வயசாகின்ற காலத்தில் உங்களுடைய தன்மை இன்னும் மெருகேறி எப்போதுமே நேராக உட்காந்து அப்படியே தியானம் பண்ணலாம். அதனால ரிஷிகள்லாம் வயசானதுக்கப்புறம் அப்படியே வயசானால் கூட அப்படி கல்லுமாக நிற்பாங்க. ஏன், சிறு வயதிலிருந்தே அவர்கள் தியானம் செய்து 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 அந்த ஆனந்தத்தை அனுபவித்தப்போ அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாட்டினால் என்னாகுது, அந்த முதுகுத்தண்டு என்றுமே சாயாதாக இருந்து வயதாகும் பொழுது இன்னும் மெருகேற்றி அவங்களுக்கு கொடுக்குது. அப்போ சின்ன வயசில் நீங்கள் வந்து ஆனந்தமாக அற்புதமாக தியானம் செஞ்சு செஞ்சு அந்த தியான தன்மையில் கண்ணை மூடி உட்கார்ந்து உணர்வோடு இறைவனை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது வெளியிருந்து வரக்கூடிய எந்த தாக்கமும் உள்ளத்தை தாக்காமல் அதோட பயணப்பட்டு போகிறப்போ வயதான காலத்தில் இன்னும் அதிகமாக ஓய்வு அளிக்கும் போது அந்த ஓய்வு நிலையில் உட்கார்றப்போ இறைவனை தரிசனம் செய்து அவனோடு ஜோதியில் கலப்பதற்குரிய ஒரு நாளாக வந்து அது வந்துருக்கும். அந்த நாளை உணரணும் அப்படின்னா சிறு வயதிலேயே தியானம் பண்ணணும். அப்போ 16 வயதில் ஒருவனுக்கு தியானம் கற்றுக்கொள்வதற்கான வயது வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 16 வயதில் தியானத்துக்கான வாய்ப்பு வந்துடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணாங்க, மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து சொன்னாங்க. மார்க்கண்டேயன் 16 வயதில் போய் லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டா, அதனால வந்து அவனுக்கு என்றும் 16 சொல்லி சிவன் வந்து கொடுத்தாராமா. வரம் எப்படி கொடுத்தாரு, என்றும் 16 அப்படின்னு சொல்லி சிவன் கொடுத்தாரு. இனிமேல் உனக்கு மரணம் இல்லை, உனக்கு என்றும் 16 அப்படின்னு சொல்லி சிவன் வந்து வரம் கொடுத்தாரு. அப்போ என்றும் 16 சிவன் வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த என்றும் 16 வரம் இருக்குது. பீமனை போல் வாழ்வதற்கு எல்லோருக்குமே வாய்ப்பு இருக்குது. சிரசே பிரதானம் என்று சொல்லி முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சாங்க. அப்போ சிரசே பிரதானம் போது என்ஜான் உடம்பிற்கு, என்ஜான் உடம்பிற்கு, அதாவது ஒவ்வொரு ஜானாக அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா உடம்பு இது ஒரு ஜான் நிற்கும், உங்கள் முகத்தை வச்சிங்கன்னா இது ஒரு ஜான் இருக்கும், அப்படியே வந்து ஒவ்வொருதாக வச்சுட்டு போனீங்கன்னா என் ஜான், அதாவது 8 ஜான் இருக்கும். அந்த 8 அடி, அந்த 8 ஜான் அடி இல்லை 8 ஜான், அப்படி 8 ஜானாக வந்து என்ஜான் உடம்பிற்கு இந்த சிரசே பிரதானமானது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த சிரசுலேயே எல்லாமே இருக்குது, உடம்புக்குள்ளே எங்கெல்லாம் சக்கரம் இருக்குதோ அந்த சக்கரம் எல்லாமே எங்கே இருக்குது, இந்த சிரசுக்குள்ளேயே இருக்குது. அப்போ அந்த சிரசுக்குள்ளேயே இருக்கும்போது அந்த சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய காண்பது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு ஒரு கதையாக தான் பீமனுக்கு தலையில உயிர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பீமனுக்கு தலையில உயிர்னு சொன்ன உனையோ இந்த தலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மெய்ப்பொருள் வச்சாங்க. நார்மலாக வந்து நம்ம ஏதாவது விஷயம் சொன்னோம்னா ஈஸியாக புரியாதுனால தான் கதையாக சொல்லி வைக்கப்பட்டது. புறப்பொருள் இருக்கக்கூடிய ஆசைகளை வைத்து கொண்டு பருப்பொருள் இருக்கக்கூடிய என்ன விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் போனால் அது வீணான வேலை.
நம்மளை இயேசுவோர்களையும் தூற்றுவோர்களையும் பார்த்து கொண்டு நீங்கள் தயங்கி நின்றீர்கள் என்றாலும் அது வீணான வேலை. ஏனென்றால் அறியாமல் இருக்கக்கூடியவன் சில நேரத்தில் காயப்படுத்துவான். எதையும் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவனும் சில நேரத்தில் காயப்படுத்துவான். இந்த பொருளாதார வாழ்க்கையில் பொருளுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டு யாரிடமாவது பொருளை பெற்றுக் கொண்டிருப்பவனும் காயப்படுத்துவான். அசுரர்களைப் போலவோ ராட்சசர்களைப் போலவோ பிறந்த மனிதர்களும் என்ன பண்ண மாட்டாங்க, தெய்வத்தின் பதவியில் போறதையும் விட மாட்டாங்க, தெய்வத்தின் பதவியில் போறவங்களையும் சோதிப்பாங்க. இது எல்லாமே நடக்க தொடங்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காம உங்களுடைய பாதையில் மட்டுமே கவனம் வச்சு நீங்கள் வந்து பயணம் வந்து பண்ணணும். அந்த பயணம் செய்யறதுக்கு பக்குவம் வரணும். எப்படி வரும்? உள்ளத்திற்குள் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம் என்பது இல்லாத நிலைக்கு நீங்கள் தியானம் செய்ய 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 தான் அந்த பக்குவம் வந்து வரும். வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் முன் சூழ்நிலை மாறக்கூடாதும்பாங்க. அந்த நிலைக்கு வருவதற்கு காலங்கள், கால அவகாசம் என்பது மிக அதிகமாக தேவைப்படும். அந்த கால அவகாசத்தை நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு உங்களுடைய பயிற்சி நிலை தான் அதுக்கு வந்து கெட்டியாக வந்து இருக்கும். எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பயிற்சியின் மூலமாக யோகம் செய்யுங்க. அந்த அளவுக்கு யோகத்தின் மூலமாக உங்களால் அந்த நிலைக்கு வந்து போக முடியும். அந்த நிலையை அடையிறதுக்கு கடும் தவம் இருக்க வேண்டும். 6 மாத காலம் முறையாக நீங்கள் தவம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இறைவனை தரிசனம் பண்ண முடியும். செய்கிறீங்களா? இந்த உண்மையும் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் 6 மாதம் போதும். 6 மாதம் வந்து நீங்கள் கடுமையாக தவம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனை வந்து தரிசனம் செய்ய முடியும். அந்த அளவுக்கு தவம் செய்கிறதுக்கு ரெடியா அப்படிங்கும்போது, அப்போ நான் வேலை வெட்டிலாம் விட்டு போட்டு உட்காந்து தவம் பண்ணிருக்கணுமா? இப்படியே கண்ணை மூட்டி உட்காந்து தவம் பண்ணிருக்கணுமா? நீ வேலை செய்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது எல்லா நேரத்திலும் இறைவனை நேசிக்க தொடங்கு. இறைவனாகவே பார், அந்த சிவனாகவே பார்க்க தொடங்கு. சிவன் சொன்னால் மதத்துக்கு பிடிக்கலையா, இறைவன் வச்சுக்கோ. அப்போது இந்த இறைவனை புரிந்து கொள்வதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு ராத்திரியாக இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த சிவராத்திரியில் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய உயிர், இந்த தேகத்துக்குள் ஏற்படக்கூடிய பிரளயங்கள், இதனை எல்லாம் நாம் உட்புகுந்து பார்ப்பதற்கான நாளாக இருக்கும். அன்றைய நாள் விழிப்போடு இருக்க வேண்டும். நீ கண்ணை மூடி இருக்கின்ற பொழுது உன்னுடைய 3வது கண் விழிப்போடு நீ வந்து காட்சிகளை காண வேண்டும். புறக்கண்களால் காண்கின்ற காட்சிகள் வேறு, அகக்கண்களால் காண்கின்ற காட்சி வேறு. அகக்கண்களால் காண்கின்ற காட்சியின் மூலமாக நீ அடையக்கூடிய ஆனந்தம்ங்கிறது சாதாரணமானதில்லை. பல நேரங்களில் பலவிதமான விஷயங்களை நீ உள்வாங்கி பயணம் பண்ண பயணம் பயண உங்களுக்கு எதிர்ப்புகள் அற்ற சூழ்நிலை வந்து உருவாக தொடங்கும். நீங்கள் எதையும் எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து வெளிப்பட தொடங்கும். நிறைய குருமார்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கலையை கற்றுக்கிட்டு, அதாவது பணத்திற்காகவும் அதில் தன்னுடைய பேராசைக்காகவும் வரக்கூடிய குருமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் அந்த உலகத்தில் வந்து இறைவனால் படைக்கப்பட்டவங்க தான். ஏன்னா அது ஏதோ கர்மா பண்ணவங்களும் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கணும் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி குருமாரெலாம் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குரு சரியில்லை அந்த குரு சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து வேறு வேறு பெயர்களில் இருந்துக்கிட்டுமே வேறு ஆள்கள் மூலமாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையான ஆன்மீகத்தை அழிக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் கூட்டங்கள்லாம் வந்து எல்லாம் ஒரே பக்கமாக போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து நீங்கள் மெருகேற்றினா மட்டும்தான் வெளியிருக்கிறது வந்து தெரிய தொடங்கும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய தன்மை மெருகேற்றும் போது அந்த குற்றவாளிகளாக நீங்கள் சந்தித்து வந்தாலும் அதையும் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இறைவா, இப்படிப்பட்ட மனிதர்களையும் நான் சந்திக்க வேண்டிய வாய்ப்பினை கொடுத்து என்னை காப்பாற்றி விட்டாய் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். குத்துகின்ற கத்தி எப்போதுமே சரியானதாக இருந்தால் அது உடலை துளைக்காமல் எதற்கு பயன்பட வேணுமோ அந்த ஆயுதமாக பயன்பட்டு பாதுகாக்கும். குத்தி கட்ட கத்தி தவறாக இருந்ததுன்னா அது இருமுனை கத்தியாக தான் இருக்கும் எப்பயுமே. அது எதிர்முனையிலிருந்து மறுபடியும் வந்து அந்த எதிராளியை வந்து குத்திடும். அப்போ நாம் வந்து தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறு நம்மை பிற்காலத்தில் தாக்காதவாறு இருந்தால் அது தவறே அல்ல. என்னடா தவறே செய்ய சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் தவறுங்கிறது என்ன? உன் பணியை செய்து கொண்டு இறைப்பணியை செய்வதற்காக நேரம் ஒதுக்கின்றாய் அல்லவா. அந்த 1 மணி நேரத்தை வந்து இப்போ 10 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. 10 நேரத்தில் வந்து என்ன பண்ணுறேன், 1 மணி நேரத்தில் இறைவனுக்காக ஒதுக்கிட்டு 9 மணி நேரம் வேலை செய்கிறேன். அப்போ 10 மணி நேரம் வேலை செய்யும் நேரத்தில் 1 மணி நேரத்தில் இறைவனுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த தவறு இருக்குல்ல, அந்த தவறின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறும். அப்படி மாறக்கூடிய தன்மைக்காக தவறு, அது நன்மையை தான் சொல்கிறேன். இதையே தவறுன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா தவறுன்னு சொல்லி? அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை கூட வேலை செய்கிறவங்களோ யாராவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தேவையில்லாமல் தப்பு பண்ணுற, அந்த 1 நேரத்தில் உட்காந்து வேலையை பார்க்கலாம், தேவையில்லாமல் 1 நேரம் உட்காந்து தியானம் பண்ணுற. அந்த 1 மணி நேர தவறு அப்படிங்கிறது உங்களுடைய அற்புதமான வாழ்வை மிக மிக நேர்த்தியாக உயர்த்தி கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு வந்து உதவி செய்யும். அப்படி உதவி செய்யறதுக்குரிய அந்த விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், விடாமல் பிடிச்சிக்கணும். அப்போ அதுக்காக வந்து நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ உங்களுடைய தியானம், யோகம் அப்படிங்கிறது உங்களை மட்டும் இல்லாமல் பிறரையும் வாழ்விக்கக்கூடிய ஒரு விஷயமாக வெளிப்படும். அப்படி வெளிப்படுவதற்கான எல்லா வேலையும் செய்யறது யாருனால முடியும்? உங்களால் மட்டுமே முடியும். அதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு நாள், ஒரு இரவு அப்படிங்கிறது சிவராத்திரி. அந்த சிவனை கும்பிடக்கூடிய அந்த இரவில் நீங்கள் எவ்வளவு ஆனந்தமாக சிவனை நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவு ஆனந்தமாக உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும். ஜீவனை நினைப்பதற்காக நீங்கள் விழிப்போடு இருந்து நீங்கள் செயல்பட உங்களை தூற்றுவோர் கூட நெருப்பில் உங்கள் 3வது கண் திறக்கும் போது இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நெற்றிக்கண் திறக்கின்ற நெருப்பில் வந்து எரிஞ்சு சாம்பலாயிடுவாங்க. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இப்படி போய் முடிச்சு நெற்றிக்கண் திறந்துச்சு உன்னை அழிக்கிறேன் பாரு,
அதெல்லாம் கிடையாது. சிவனை வணங்கி நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது எங்கேருந்து எதிர்ப்பு வந்தாலும், யாராவது துஷ்பிரயோகம் உங்களை வந்து பண்ண நினச்சா கூட என்ன ஆகும்னா, அவங்க சாம்பலாக்கப்பட்டு காணாமல் போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க திருந்துவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் எதையை பற்றியும் கவலைப்படாமல் முழுக்க முழுக்க சிவனிடம் சரணாகதி அடையுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிவனை பற்றி பார்க்க, கேட்க, அது வந்து புரிஞ்சிக்க ஒரு தகுதி வந்து முதல் வரணும். அந்த தகுதி வராத போது என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. தகுதியை வளர்த்து கொள்வதற்காக நீங்கள் வந்து அற்புதமாக இந்த பயணம் செய்கிறதுக்கு சிவராத்திரியை பயன்படுத்திக்கங்க. மாத மாதம் உங்களால் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்க முடிஞ்சதுன்னா இருக்கலாம். சிவராத்திரின்னு பெயர் வச்சது காரணம், நெருப்பும் காற்றும் சேர்ந்து உனக்குள் எரியக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். மிக ஜோதியாக எரியும் அந்த தன்மைக்காக தான் சிவராத்திரி பெயர் வச்சது. அதனால் வந்து உங்களுடைய முஸ்லீம் மதம், கிறிஸ்டின் மதம், இன்னும் என்னென்னலாம் மதம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி இதோடு மேட்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் சண்டை போடக்கூடிய வேலையை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். சரிங்களா? சிவ சிவா அப்படின்னு சொல்ல 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 வாழ்க்கையில் வந்து நிறைய சொல்லுவாங்க, சிவ 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 சிவன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை உனக்கு பிடிப்பே இல்லாமல் போயிருப்பாங்க. ஓம் நமசிவாயா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னாலும் சரி, கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. சிவாய நம்மன்னு சொன்னாலும் உனக்கு சோதனை அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லக்கூடிய காரணம்னா, சிவனை பிடிக்கின்ற பொழுது அவன் தகுதியானவனாக அவனை அந்த ஜோதி எரித்து பக்குவப்படுத்தி மாற்றும். உங்களுக்கு பரீட்சையில் சோதனை வைக்காமல் தேர்வு எழுதாமல் உங்களுக்கு வந்து மார்க் போட்டுறாங்களா? அப்போது ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னா 100 பேரில் ஏதோ ஒரு மாணவன் தான் வந்து முதல் மார்க் வாங்குவான். அப்போ அவன் எவ்வளோ நேர்த்தியாக படித்து அந்த இடத்துக்கு வந்து போயிருப்பான். அப்போ அந்தளவுக்கு நேர்த்தியாக படிக்கக்கூடிய மாணவனாக அவனுக்கு சோதனை வைக்கப்பட்டு தான் கொடுக்கும். அப்படி வாழ்க்கையில் உங்களை சுற்றி சோதனைகள் நடக்கத்தான் தொடங்கும். அந்த சோதனைகள்லாம் வென்றெடுத்து வந்தால் மட்டுமே உங்களுக்கு சிவனுடைய அருள் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்காத பொழுது நீங்கள் வந்து அதை வந்து அடைய முடியாது. அதனால் புறச்சூழ்நிலைகளில் சிக்கி கொண்டு திணறி அடித்து பிடித்து அதுலேயே மூச்சு முட்டி இறந்து போகக்கூடிய தன்மை வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஆனால் அப்படி இருக்க வேண்டாம். உள்ளத்திலே இறைவன் நிறுத்தி இதயம் முழுக்க அவனுடைய பரவசத்தை உணர்ந்து எங்கெங்கெல்லாம் உனக்குள்ள சக்கரம் இருக்குதோ அந்த சக்கரத்தில் சுழற்சி எல்லாம் ஆனந்தப்பட்டு கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கின்ற போது சகஸ்கார சுழற்சி உடலில் ஆட்டங்கள் அந்த இன்பம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாதாரணமான இன்பம் இல்லை. அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அதை விவரிக்க முடியாது, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். சில நேரத்தில் வந்து சொல்லவும் கூடாதும்பாங்க. எல்லா விதமான இன்பத்தையும் என்ன பண்ணக்கூடாது? பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உன்னுடைய சக்தி நிலைப்பாட்டை உனக்குள்ளே நீ வச்சுக்கணும். அப்போ வைக்க வைக்க அது மெருகேறும் அப்படிம்பாங்க. அதனாலேயே என்ன பண்ண மாட்டாங்க, சித்தர்கள்லாம் என்ன பண்ண புக்கில் எழுதியிருக்க மாட்டாங்க, நான் இப்படி அணைஞ்சேன், இப்படி ஞானம் அடைஞ்சேன், இந்த மாதிரிலாம் சக்தியெல்லாம் உணர்ந்துச்சு, எனக்குள்ளே இந்த மாற்றம்லாம் வந்துச்சு அப்படின்னு எழுத மாட்டாங்க. அவங்க உணர்ந்தது மூலமாக பக்தியின் வெளிப்பாட்டில் பாடலாம் வந்து இவனை வந்து புகழ்ந்துருப்பாங்களே ஒழிய, இறைவனால் நான் இப்படி கைகாலெல்லாம் வந்து அப்படியே புடுபுடுன்னு வந்துச்சு, உடம்புல வந்து சுசுன்னு ஏறிச்சு, முழு தொண்டிலே கிருகிருன்னு ஏறிச்சு, தலைவலியை கதைன்னு சுத்துச்சு, நெத்தியில் வந்து அப்படி விழிப்பு வந்து ஜோதியது, அந்த மாதிரிலாம் ஒரு விளக்கத்தை அவங்க அனுபவிச்ச அனுபவத்தை எங்கேயுமே நீங்கள் வந்து பார்க்க முடியாது. பார்ப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அவர்கள் உணர்ந்த விஷயத்தை வந்து வேறு மாதிரி இறைவனை பற்றியே போட்டியிருப்பாங்க. நான் அடைந்தேன் என்ற வார்த்தையே அங்கே வராது. நான் என்ற ஒன்று வராமல் இறைவனையாகவே அவங்க வந்து சொல்லுவாங்க, இறைவனையே சொல்லுவாங்க. அப்படி இறைவனையே சொல்லி 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 தான் வாழ்த்தி வாழ்த்தி பாடியிருப்பாங்க. அப்படி வாழ்த்தி வாழ்த்தி பாடக்கூடிய அந்த விஷயம் எதனால் வருது? உள்ளக்கூடிய நிலையை வந்து உணர்ந்து கொண்டு வருவதனால தான் அது வருது. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைத்தன்மையில் பயணம் பண்ண 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 என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கும். உணவு பழக்கத்தில் மாற்ற வரும், வாழ்க்கையில் மாற்ற வரும். இது எல்லாமே தானாகவே நடக்கும், தன்னிச்சையாக நடக்கக்கூடிய வேலையாக இருக்க வேண்டுமே ஒழிய கட்டுப்பாட்டின் கயிற்றில் பிடிக்கப்பட்டதாக வந்து இருக்கக்கூடாது. வீரம் என்பதும் விவேகம் என்பதும் நமக்கு தேவை. அதற்கு தகுந்த உணவை சாப்பிட வேண்டும் என்பதை தயவு செஞ்சு மூளையில் பதிவு பண்ணிக்கங்க. அதை விட்டுட்டு வீரம் விவேகம் மற்ற உணவை நீங்கள் வந்து சாப்பிட 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 உங்களுக்கு மிகுந்த பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து உங்கள் உடம்புல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். விவேகம் சொல்லியிருப்பார், எவன் ஒருவன் பலவீனமாக இருக்கின்றானோ அவன்தான் என்ன சொல்லுவான்னா பயங்கரவாதத்தை உபயோகப்படுத்துவான்னு சொல்லுவார். அப்போ பலவீனமான இப்போ வந்து ரொம்ப சாதாரணமான மனுஷனாக இருக்கான்னு வச்சுக்கோ, சிறு வார்த்தை தட்டினா கூட என்ன ஆகும், உடனே கோவம் வந்துட்டு அந்த பொங்கலிப்பு வந்து அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய வேலையை வந்து செய்ய அமைப்பான். அப்போ பலவீனமற்ற தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கூடிய வீரம், அந்த விவேகம், தெளிவு, அது இருந்துச்சுன்னா என்னாகும், அந்த சிறு வார்த்தை கூட ஒரு பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. எங்கு உதாசீனப்படுத்த வேண்டும், எங்கு விட்டு விலக்கி இருக்க வேண்டும், எங்கு எதை செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருந்தது தான் பல மகான்கள் பல ஞானிகள் கூறிய வார்த்தைகள் எல்லாமே அதுதான் இருக்கும். எதற்கு மதிப்பளிக்க வேண்டும், எதற்கு மதிப்பளிக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மதிப்பற்ற விஷயங்களுக்காக நாம் வந்து நேரம் ஒதுக்கி அதனோடு சேர்ந்து பயணப்படுகின்ற பொழுது அந்த பயணம் என்பது நமக்கு திருப்தியற்ற பயணமாக மாறும். நாமும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது, எதிரில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் எந்த விதமான மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. அப்போது மதிப்பளிக்க வேண்டிய விஷயத்துக்கு மதிப்பளித்து நீங்கள் பயணிப்பதும், மதிப்பளிக்கக்கூடாத விஷயத்துக்கு நீங்கள் ஒதுங்கி விட்டு நீங்கள் அமைதியாக உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மதிப்பளிக்காத விஷயத்தை கொடுத்த மனிதன் கூட என்ன பண்ணுவானா, ஆஹா நாம் செய்வது தான் தவறு போல் இருக்குது, அவ்வளோ சரியான பாதையில் போயிட்டுருக்காரு, நாம் அதில் போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து அங்கே வந்து வெளிப்படுத்த தொடங்கும்.
அப்படி வெளிப்படுத்த தொடங்குறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் தன்மையில் வந்து பயணம் பண்ணும். அப்போ பயணம் பண்ணோம்னா என்ன பண்ணணும், ஆழமாக உங்களை உணர்ந்து கொள்வதற்குரிய ஒரு நாளாக இந்த சிவராத்திரியை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த வீடியோவை பேச ஆரம்பிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யாருமே வரல. ஆனாலும் எதுக்கு, என்னுடைய ஆசை என்ன, இன்னைக்கு நீங்கள் உட்காந்து பார்க்கறதுக்காகவா, என்றாவது ஒரு நாள் இந்த வீடியோவை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தம் உங்களுக்குள்ளே வரலாம், ஏதாவது மாற்றம் கொடுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கும். அதற்காக தான் என்ன பண்ணுறேன், யார் இருக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. என்னுடைய பதிவுகளை கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டிய என்னுடைய நோக்கம், என்னுடைய கடமை, அதை நான் செஞ்சிருவேன். அது யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அதை தீர்மானிக்கிறது இவனுடைய வேலை, அவன் செய்வான். அவன் யார்கிட்ட கொண்டு சேர்க்கணுமோ கொண்டு சேர்ப்பான். ஏன்னா உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய தியானத்தை தான் நான் வந்து செய்ய சொல்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்த்தன்மையை பார்த்து நீங்கள் மிகவும் ஆனந்தமாக இருப்பதற்கான வேலையை செய்வதற்கான வேலையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நீ என்னிடம் அடிமையாகிரு, என்னை வணங்கு, இல்லை என்னை என்னைனா என்னை இல்லை, யாரோ ஒரு சொல்கிறாங்களே மிகப்பெரிய அந்த மாதிரி வந்து அவங்களை வணங்கு, இவங்களை போய் கும்பிடு, அவங்கள போய் கும்பிடு, அவங்களுக்கு அடிமையாருன்னு சொல்லவே இல்லை. நீ நீயாகவே இரு, உனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை பாரு அப்படிங்கிற, நீ நீயாக இருந்து நீ நேர்மையாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு தேவை அதுதான். நீ ஆனந்தமானவனாக இருந்து மாறிவிட்டால் எனக்கு சுதந்திரம் கிடைத்து விடும், நான் சந்தோஷமாக இருப்பேன். எல்லா மனிதரும் சந்தோஷமான மனுஷனாக இருந்தானா, எவனுக்கும் துரோகம் செய்வதற்கோ குற்றம் செய்வதற்கோ அடுத்தவர்களை ஏசுவதற்கோ நேரம் இருக்காது, அப்போது எனக்கு ஆனந்தம் பிறந்து விடும். ஏன்னா நான் அந்த பாதையில் நடந்து போகும்போது எல்லாரும் அன்பானவர்களாக இருப்பாங்க, அப்படி அன்பானவர்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை தான். அப்படி ஆசைப்பட்டதுனால தான் முன்னோர்கள் வந்து வழிபாடுகளையும் நேரங்களையும் காலங்களையும் நிர்ணயித்து வச்சுட்டு போனாங்க.